அங்கே சொந்தக்காரெல்லாம் சொல்கிறாங்க இவனா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், இதெல்லாம் இதெல்லாம் செல்ஃபி எடுக்காது, ஒரு 2 மாதம் 3 மாதம் டிவி போகும், அதுக்கப்புறம் வெளில போகும்ட்டாங்க. பார்க்குற இடம் எல்லாமே வந்து பாய்சன் பாட்டிலாகவே தெரியுது நமக்கு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வந்து நமக்காக ஆப்போனண்டே வந்து ஆரவாரமாக ரெடியாக இருக்காங்க. ஸோ நிறையா கமெண்ட்ஸ் வரும், இவன் என்ன பண்ணுறான் பர்ஃபார்மன்ஸ், இவன் பண்ணுறதுலாம் ஒரு பர்ஃபார்மன்ஸா, ஏய் என்னடா காமெடினா என்ன தெரியுமாடா அப்படின்னு நிறைய ஒரு 10 கமெண்ட்டில் 9 கமெண்ட் என்னை திட்டுவாங்க, ஃபுல்லாக திட்டுவாங்க. அந்த ஒரு கமெண்ட்டு வந்து வேர் இஸ் த பிக் பாஸ் ப்ரோமோ அப்படின்னு தான் ஒரு கமெண்ட் வரும், அது என்னை பற்றி வராது. தடங்கள் நமக்கு வருது, அந்த தடங்களை வந்து நம்ம தடங்களாக பார்த்தோன்னா வந்து நம்மளால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து போக முடியாது. ஏன்னா நெகட்டிவை நேட்டிவாக கொண்ட நானே வந்து இன்றைக்கி வந்து ஏதோ பண்ணி நிற்கிறேன் போகிறேன் வரேன்னா, நீங்களாம் வந்து ஏற்கனவே வந்து எக்ஸ்ட்ராடினரியான பர்சன்ஸு. ஸோ நீங்கள்லாம் வந்து நீங்கள் லைட்டாக எஃபோர்ட் போட்டாலே வந்து வெயிட்டாக வரலாம். ஸோ யாரும் வந்து தோண்டு போகாதீங்க, உங்களுக்கு வந்து நான் கிளாஸோ எதுவும் எடுக்கவே இல்லை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணேன், ஓகேவா?